எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டி. மா தாய் நீ குடிமா தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே பக்கத்துல எல்லாருக்கும் நல்ல வழி விடுப்பா. இன்னையிலேருந்து இந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 தடவை 2 மணி நேரம் உனக்கு மௌன விரதம் இருக்கேன். நான் வேண்டது எல்லாத்தையும் நிறைவேற்றிரு. இப்பையிலேருந்து 2 மணி நேரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஹாய் திவ்யா, ஹாய், எப்படி இருக்க? என்ன நீ சீக்கிரமா உட்காந்துட்ட? ஏன்ச்சு ஏன் என்னாச்சு பேச மாட்டேங்கிற? ஏண்டி ஏன் டல்லா இருக்க? ஏதாவது நான் ஏதோ பண்ணிட்டேனா? இன்னி டைம்ல கரெக்டா? ஏய், நான் கரெக்டா இங்கே தானே வந்திருக்கேன். ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல திவ்யா. நீ என்ன நினைச்சு ஏதாவது நினைச்சிட்டு இருக்க? நான் பண்ணிட்டு வந்துட்டேன். நானே மௌன விரதத்துல இருக்கேன். இவன் வேற. இல்ல இல்ல, சத்தியமா சொல்றேன், நான் வந்து எதுவுமே பண்ணல ஃப்ரெண்டு கல்யாணத்துல. நிஜமா சொல்றேன். ஐயோ, அப்படின்னா பாக்காத என்ன? நான் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சரக்கு அடிச்சேன். இப்படியே அமைதியா இருந்தா இவன் கிட்ட இந்த நிறைய விஷயத்த வாங்கலாம் போலவே. பாப்போம் ஆடு சிக்குதானே. இல்லடியா, அந்த நாள் சரக்கடிச்ச நாள் நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன். வேற எதுவும் நான் பண்ணல. அது மட்டும்தான் நான் பண்ணேன். ஐயோ, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டி. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ? சரி, சமாளிப்போம். சத்தியமா என்ன மன்னிச்சிடுறி. இதோட இன்னொரு பையனும் சொல்லிக்கிறேன், இதுதான் ஃபைனல் உண்மை. நான் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கே போலடி. நாங்கள் கோவாக்கு தாண்டி போனேன். நீ யா நின்று உனக்கு மரியாதை? ஏண்டா, 2 மணி நேரம் மௌனம் இருந்ததுக்கே உன்கிட்ட நீ இவ்வளோ உண்மை வெளில வருது. இத்தனை வருஷமா என்கிட்ட எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீ போய் சொல்லியிருப்ப. உன்னை ஏய், நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன்டி. அம்மா, என்ன? ஏன் சொல்லு. ஏன் டட்டாய்? என்ன நீ கேட்ட விஷயம்? பிடி, ஐ லவ் யூ. இதுல என்ன புதுசா இருக்கு? டேய் டேய், என்ன டேய் நீ யோசிச்சு பாரு. நீங்க வெட்டிங் டேவும் இல்ல, என்கேஜ்மென்ட் டேவும் இல்ல. நான் சொல்றேன், நம்ம முதல் முதல்ல இதே டேல பீச்ல வந்து உன்னை நான் பார்த்து ப்ரொபோஸ் பண்ண டே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பீச்ல அழகா நீ எல்லோ கலர்ல ஒரு ஃப்ராக் போட்டுட்டு அப்படி ரவுண்டா சுத்திக்கிட்டு செம அழகா அலையோட அலையா டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பரா இருந்தீடி. அந்த டே சான்ஸே இல்லை. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? என்னெல்லாம் நடந்துச்சு அப்ப சொல்லு கொஞ்சம். அன்னைக்குதான் நீ வந்து டான்ஸ் ஆடினேன், நான் வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். அதுதானே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு தம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. கேண்டில் லைட் டின்னர் வேற சாப்பிட்டோம். கேண்டில் லைட் டின்னரா? நல்லா யோசி. கேண்டில் லைட் டின்னர் மாண்டி எல்லோ கலர் ஃப்ராக் டான்ஸ் ஆடி நீல் டான் போட்டு ப்ரொபோஸ் பண்ணேன். வா, சன்செட் டைம். எஸ், பீச்ல. ஆஃப் கோர்ஸ். இந்த கதையை கேக்குறதுக்கே எப்படி தெரியுமா இருக்கு? சூப்பரா இருக்குடா. ஆனா அந்த பொண்ணு நாயிலேயே யாரு? இவன் இல்லையா? அவளா? என்ன யோசிக்கிற? சரி, அது விடுமா. நீதான் என் குட்டி. ஐ லவ் யூ. இதுதான் அந்த கேக். ஏய், எஸ்கே பக்கத்துல. ஆஹா,
ஒரே சிரிப்பும் சந்தோஷமாக இருக்காளே. இப்படியாச்சும் இவளை சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண போகணும். எனக்கு ஒத்த ஃப்ரூட், உனக்கு எல்லா ஃப்ரூட்டும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ். எனக்கு மேங்கோ பிடிக்கும். எப்படி சொல்றேன் மேங்கோ பிடிக்கும்னு? நீ தான் எல்லா தடவையும் மேங்கோ சாப்பிடுவே நான் சாப்பிடும் போது. ஏன் தெரியுமா? அது உனக்கு மேங்கோ பிடிக்கும்ன்றதுனால அது சாப்பிட்டது. எனக்கு மேங்கோலாம் பிடிக்காது, எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும். உனக்கு மேங்கோ பிடிக்கும்ன்றதுக்காக ரொமான்டிக்காக இருக்கட்டுமே நான் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடுவேன். சரி சரி, எனக்கு எல்லா ஃப்ரூட்டும் பிடிச்சாலும் எனக்கு பர்டிகுலராக ஒரு ஃப்ரூட் பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஃபோனில் சொல்லியிருக்கேன், அது என்ன ஃப்ரூட் சொல்லு பார்ப்போம். தெரியும் உங்க அக்கா, தெரியும் உங்க அம்மாவோட ஃபேவரட் ஃப்ரூட் என்னன்னு தெரியும், ஆனா என்னோடது மட்டும் தெரியாது. மா மா தாய் நீ குடிமா தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே மன்னிச்சிருங்க. அந்த பயம் இருக்கட்டும் போ, ரெண்டுமே எனக்கு தான் லூஸ். எனக்கு எல்லா ஃப்ரூட்டுமே பிடிக்கும், இதை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கி குடிச்சாச்சு. Cheers. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் பண்ண காமெடி வீடியோவை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சூப்பரான நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ஸ்னாசி தமிழச்சி சேனல். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா அஸ் ஸ்னாசி தமிழச்சி. பை பை.